சக்கரவள்ளி கிழங்குல பாயாசம் எப்படி பண்ணுறது? ரொம்ப ஈஸி. சக்கரவள்ளி கிழங்குல பாயாசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிழங்குகளை இது வரைக்கும் யாரும் பாயாசம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்க மாட்டீங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்தமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு தானே, தோலை சீவிங்க, ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா துருவிக்குங்க. நம்ம இந்த கேரட்டு அது மாதிரிலாம் துருவோம்ல, அதை நல்லா துருவிக்குங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் பால் போட்டுங்க, அது ஒரு கிளாஸ் பால் போதும். பால் போட்டு இந்த துருவுனதை அதில் போட்டு நல்லா வேக வைங்க, அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா சக்கரை, சக்கரை வந்து இதுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் தான் சேர்த்துருங்க. இப்போ ஒரு கிளாஸ் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா அரை கிளாஸ் வந்து சக்கரை, அதை சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா சக்கரை இந்த பால் இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே ஒன்றாகி நல்லா அந்த பாயாசம் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம எப்பொழுதுமே தாளித்து போடுவோம்ல, நெய்யில் தாளித்து முந்திரி பருப்பு, திராட்சை, சாரப்பருப்பு அதெல்லாம் நைஸாக கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பாயசத்தை ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.